இன்னைக்கு நாம சாப்பாடு பேஸ் பண்ண ரொம்பவே சூப்பரான ஒரு கொரியன் மூவி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்கள எத்தனை பேருக்கு கொரியன் குசைன் சாப்பிடணும்னு ஆசை? நீங்க இது வரைக்கும் அதுல ஏதாவது சாப்பிட்டிருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு அது சாப்பிடணும் இது சாப்பிடணும்னு எதுனா ஆசை இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பர்சனலா எனக்கு டொபோக்கி சாப்பிடணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஈவன் நானுமே ட்ரை பண்ணலான் இருக்கேன். அப்படி ட்ரை பண்ணா கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்றேன். சோ இன்னைக்கு நாம 2021 வருஷம் ஒரு கொரியன் ரொமான்டிக் மினி டிராமாவா ரிலீஸ் ஆன மொக்கோஜி கிச்சனுங்கிற மூவிக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்ன இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்ப நாம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். போகும்போது கட் பண்ணா நமக்கு புதுசா வீடு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இந்த நைஃப்ல சாணம் பிடிப்பாங்க, அதாவது சொன்ன பிடிப்பாங்க, ஷார்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதேதோ பண்ணி பயங்கரமான வித்தெல்லாம் காட்டிட்டு இருக்கான். பார்க்கும் போதே லைட்டா பயமா இருக்கு. பட் ஆளு செம்ம கியூட்டா இருக்கான். முக்கியமா அவனுக்குமே ரொம்ப ரொம்ப பசிக்கிறதுனால ஃபுட் ஆர்டர் பண்றான். ஹீரோவோட பேரு லீ மூயங், ஹீரோயினோட பேரு ஹாவோரின். அப்புறம் வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோயின் மொபைலுக்கு சார்ஜ் போட்ட அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயினோட அம்மா கால் பண்ணி, எல்லாமே எப்படி போயிட்டு இருக்கு, நீ அந்த இன்டர்வியூக்கு ரெடியா இருக்கியா, இப்ப எதுனா சாப்பிட்டியான்னு கேட்கவும், இன்டர்வியூக்கு இன்னும் 2 இருக்குமா, கண்டிப்பா இந்த டைம் நான் எப்படியும் பாஸ் பண்ணிடுவேன், இதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடணும், நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கால கட் பண்ணிட்டு அந்த ஃபுட் ஆர்டர் பண்றதுக்காக திரும்ப போகும்போதுதான் அவ ஆசையா ஆர்டர் பண்ண எல்லா ஃபுட்டுமே வித்து போயிடுச்சு, சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்கிற விஷயம் தெரிய வந்ததும் செம்ம கடுப்பாகிடுறா. ஐயோ, எல்லாம் போச்சே, கை கெட்டினது வாய் கெட்டல, சரி நாம அட்லீஸ்ட் இப்ப ஃப்ரைட் சிக்கனாவது சாப்பிடலாம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஆர்டர் பண்றா. அதுவே இங்க நம்ம ஹீரோக்கு அவன் ஆர்டர் பண்ண ஃபுட்டுமே வந்துடுது, வேற எதுவும் இல்ல. நம்ம ஹீரோயின் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட டொபோக்கி தான். பட் மண்டைக்கு மேல இந்த கொண்டைய மந்திரியே பாடி சோடாங்கிற மாதிரி டொபோக்கி சாப்பிடறதுக்காக சாப்ஸ்டிக்க வைக்காம விட்டுருக்கானுங்க. சிரிப்போக்கள் தானு சொல்லி நம்ம ஹீரோவுமே கத்தியால சாப்பிடலான்னு ட்ரை பண்றான். ஆனா அவனோட மனசு அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஓகே, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லி வெளியில வந்து பாக்குறச்ச ஆப்போசிட் வீட்டோட டோர்ல யாரோ ஆர்டர் பண்ண ஃபுட் இருக்கு. அதுல ஹீரோ தேடி வந்த சாப்ஸ்டிக்குமே இருக்கிறதுனால ஆட்டைய போட்டுடலான்னு சொல்லி முடிவு பண்ணிடுற நம்ம ஹீரோ அப்படியே தயக்கத்தோட எடுக்க போறான். ஐயா ஜாலி, சிக்கன் வந்துடுச்சேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் செம எக்ஸைட்மெண்ட்ல டோர் ஓபன் பண்ணி பார்க்கும் போது ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ நிக்கிறதுனால செம ஷாக் ஆகி கத்திட்டு, யாரானின்னு கேட்கவும், எனியோங் செய்யோம்னா அவங்களோட நெய்பர், ரீசெண்டா தான் எதிர் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கேன், எனக்கு இப்ப கொஞ்சம் அர்ஜென்ட்டா சாப்ஸ்டிக் தேவைப்படுது, நான் இதை மட்டும் எடுத்துக்கவான்னு ஹீரோ ரொம்பவே பொலைட்டா கேக்குறான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு டொபோக்கி ஸ்மெல் வந்துடுது. ஹீரோ கிட்ட நீங்க தான் பக்கத்து கடையில இருந்து ஆர்டர் பண்ணீங்களான்னு கேக்குறதுக்கு அவனுமே ஆமான்னு சொல்லிடுறான். எக்ஸ்கியூஸ் மீ, எதிர் வீட்டுக்காரரே, டொபோக்கி கூட ஃப்ரைட் சிக்கனை சேர்த்து சாப்பிட்டோம்னா காம்பினேஷன் செம்மையா இருக்கும், ட்ரை பண்ணி பாக்கலாமான்னு ஹீரோயின் கேக்க ஹீரோவுமே ஓகேன்னு சொல்லிடுறான். அப்புறம் என்ன, 6 ஆயிட்டா சிண்ட்ராஸ கையில பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி டொபோக்கிய பார்த்த நம்ம ஹீரோயினை கையால பிடிக்க முடியல. அப்படியே பொறுமையா அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறது மட்டும் இல்லாம டொபோக்கிக்கு மேல போட்டிருக்க சீஸ்ல ஃப்ரைட் சிக்கன் அப்படியே ரோல் பண்ணி அதை கிரேவில டிப் பண்ணி நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கவும் ஹீரோ அப்படியே பேன்னு பாக்குறான். உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா, ரீசெண்டா இதுதான் பயங்கர ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, நீங்க வேணும்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன்னு ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோவுமே அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாக்குறான். ஈவன் அவனுக்குமே அது ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடுது. அப்படியே ரெண்டு பேரும் ரொம்பவே ஜாலியா பேசிட்டு சாப்பிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோயின் நம்ம பக்கத்துல இருந்துட்டு இருக்க டம்பிள்ஸ பாத்துட்டு, நீங்க என்ன டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவீங்களான்னு ஹீரோயின் கேக்குறா. ஆமா, நான் பாத்துட்டு இருக்க வேலைக்கு என்னோட ஆர்ம்ஸ் எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு ஹீரோ சொல்ல, அப்படி என்ன வேலை பாக்குறீங்கன்னு ஹீரோயின் கேக்க, நான் கத்தியோட அதாவது நைஃப் கூட டீல் பண்ணிட்டு இருக்க வேலை பாத்துட்டு இருக்கேன்னு ஹீரோ சொன்னதுமே அவ்வளவுதான் ஹீரோயின் செம்ம ஷாக் ஆகிடுறா. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோவோட கையில ஒரு சின்ன காயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல நம்ம ஆளு சாப்ஸ்டிக் இல்லாததுனால கத்தியால தானே டொப்போக்கிய சாப்பிட்டிருப்பான். சோ அதோட கிரேவி ஒரு கத்தியில ஒட்டிட்டு இருக்கத பார்த்து நம்ம ஹீரோயின், ஐயையோ ஹீரோ சரியான சைக்கோவா இருப்பான் போலயே, ஓசியில ஒரு டொப்போக்கி சாப்பிட ஆசைப்பட்டு இப்படி ஒருத்தங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி பயப்படுறதுனால டக்குன்னு அவளுக்கு பயங்கரமா இந்த இருமல் வர ஆரம்பிச்சிருது. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நைஸா அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறா. கட் பண்ண அடுத்த நாள் நமக்கு காய்கறியை கட் பண்ணிட்டு இருக்க ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஆளு ஒரு செஃப், அதனாலதான் ஹீரோயின் கிட்ட நான் கத்தி கூட டீல் பண்ற வேலை பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லிருப்பான். ஈவன் சொந்தமா ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட்டுமே வச்சு நடத்திட்டு இருக்கான். அப்போ அங்க ஒரு கஸ்டமர் வரவும், இனி அவங்க செய்யணும்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான்.
ஐயோ, தெரியாம இந்த சைக்கோ வேலை பார்த்துட்டு இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது ஏதோ ஒரு சாப்பாடோட பயங்கரமான ஸ்மெல் வரவும், வாவ், என்ன ஒரு அற்புதமான நறுமணம்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட, நீங்க தான் இங்க செஃபான்னு கேட்கவும் அவனுமே ஆமான்னு சொல்லிட்டு, நீங்க தான் இன்னைக்கான லாஸ்ட் கஸ்டமர், சோ வாங்க வந்து சாப்பிடுங்கன்னு இன்வைட் பண்றதுனால இப்பதான் இவளுக்கு எல்லாமே புரியுது. ஐயா, சோறு சோறு சோறுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே வந்து உட்கார்ந்துடுறா. ஆக்சுவலா நம்ம ஹீரோட ரெஸ்டாரண்ட்ல பெருசா இந்த மெனு கார்டுன்னு எதுவுமே கிடையாது. அன்னைக்கு அவன் என்ன சமைக்கிறானோ அதுதான் வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே சாப்பிடணும். சோ அன்னைக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நான்வெஜ் சூப்ப சர்வ் பண்றான். இதை சாப்பிட்டு பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகுற நம்ம ஹீரோயின் உங்களை புகழ வார்த்தையே இல்லைன்னு சொல்லி கண்ணா அப்படின்னானு தாறுமாறா புகழவும் ஹீரோக்கு வெக்க வெக்கமா வருது. அப்படியே ஹீரோயினை பார்த்து ரொம்ப கியூட்டா சிரிக்கிறான். தயவு செஞ்சு திரும்ப என்னை பார்த்து அப்படி சிரிக்காத, நீ ஆளு பாக்குறதுக்கு செம்ம ஹேண்ட்ஸமா இருக்க, அதே நேரம் சூப்பரா சமைக்கிற, உன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நிஜமாவே ரொம்ப கொடுத்து வச்சவன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வாயில இருந்து வாட்டர் ஃபால்ஸ் ஊத்துறது மட்டும் இல்லாம மைண்ட் வாய்ஸ பறக்க விடுறா. ஓகே ஓகே, இப்ப நான் பில் பே பண்ணணும், எவ்வளவு ஆச்சுன்னு ஹீரோயின் கேட்க, நேத்து நீங்க எனக்கு சாப்ஸ்டிக் கொடுத்தீங்களே அதுக்கு நன்றி கடனா தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஃப்ரீயா லஞ்ச் ஆஃபர் பண்ணிருக்கேன்னு ஹீரோ சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பவும், நீங்க இப்ப அடுத்து எங்க போக போறீங்கன்னு ஹீரோயின் கேட்கவும், நாளைக்கு தேவைப்படுற காய்கறிகள் வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போறேன்னு ஹீரோ ரிப்ளை பண்றான். அப்போ நானுமே உங்க கூட வரலாமான்னு ஹீரோயின் கேக்குறா. நம்ம ஹீரோ அப்படியே அவளை மேலையும் கீழையும் பார்க்கவும், இல்ல இல்ல, நான் பாக்குறதுக்கு தான் ஆளு ரொம்பவே ஒல்லியா இருப்பேன், பட் நீங்க நினைக்கிறத விட நான் ரொம்பவே ஸ்ட்ராங், கண்டிப்பா என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு ஹீரோயின் சொல்றதுனால, சரி வாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவுமே காய்கறி வாங்குறதுக்காக ஹீரோயினை கூட்டிட்டு போறான். பட் சமயம் பல்பு வாங்கிடுறா, அவளால தூக்க கூட முடியல. இதை நோட் பண்ற நம்ம ஹீரோ போனா போது பாவம்னு சொல்லி ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் சாப்பிட கொடுக்கவும், எங்க தன்னோட வீக்னஸ் ஹீரோ கண்டுபிடிச்சிருவானோன்னு சொல்லி, இல்ல இல்ல, இன்னைக்குதான் நான் என்னோட வாழ்நாளிலேயே பெரிய மார்க்கெட்டை பாத்தேங்கிற மாதிரி ஹீரோயின் கதவிடவும், சரி சரி ரொம்ப ஹீட்டா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு முட்டைக்கோச பிச்சு நம்ம ஹீரோயின் தலையில ஒரு ஹெல்மெட் மாதிரி மாட்டி விட்டுறான். ஆமாப்பா, உனக்குமே ஹீட்டா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் அதே மாதிரி நம்ம ஹீரோ தலையில முட்டைக்கோச மாட்டி விட்டு ரெண்டும் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்குங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஸ்ட்ராபெரி சாப்பிடுறத பார்த்து, நீ நிஜமாவே சாப்பிடும் போது என் கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரியுற, பிகாஸ் நீ சாப்பிடுற ஒரு ஒரு சாப்பாடையுமே ரொம்ப ரசிச்சு ருசிச்சு என்ஜாய் பண்றங்கிற மாதிரி எல்லாம் சொல்லவும், யா, நான் சாப்பிடும்போது என்னையே மறந்துடுவேன், பிகாஸ் இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அது சாப்பிட்றது மட்டும்தான், பேசிக்காவே நான் ஒரு ஃபுடின்னு ஹீரோயின் சொல்ல, சூப்பர், உங்களை மாதிரி ஒருத்தர் தான் நான் இத்தனை நாளாக தேடிட்டு இருந்தேன். நான் ரீசெண்டாக என்னோட ரெஸ்டாரண்ட்காக ஒரு சில மெனுஸ்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் என்னோட ஹோட்டலுக்கு வந்து நான் சமைக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது, ஏதாவது நான் சேஞ்சஸ் பண்ணுமா, இல்லை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நீங்கள் எனக்கு சஜஷன் சொன்னால் கூட ஓகே. ஏன்னா ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்னோட ஹோட்டலை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஹீரோ சொல்கிறான். நீங்க இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா என்ன, வான்னு சொன்னா சிட்டா பறந்து வந்துருவேன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்றா. தென் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வெளியில ஒருத்தன் உட்காந்து கதவை போட்டு தட்டு தட்டுன்னு தட்டி, டோர் ஓபன் பண்ணு டோர் ஓபன் பண்ணுன்னு கதறி கதறி அளவும், ஒருவேளை இவன் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டா இருப்பானோன்னு ஹீரோ யோசிக்கிறான். ஆக்சுவலா அவன் நம்ம ஹீரோயினோட ஊருக்கார பையன், பேரு டாங்மிங். இவனுக்கும் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டான நாரிக்கும் ரீசெண்டா ஒரு சண்டை, அதனாலதான் இப்ப அழுதுட்டு இருக்கான். ஏன் டியூஷன் கிளாஸை கட்டடிச்சுட்டு எங்கேயாவது ஊர் சுத்தினியான்னு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் இல்லை, நாங்கள் ரெண்டு பேருமே மீட் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் அவளுக்கு காலேஜில் ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருந்ததுனால லேட்டாக வரேன்னு சொல்லியிருந்தா. நானுமே அவளுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், என்னால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பொறுமையாக இருக்க முடியல, ஈவன் அவள் சொன்ன மாதிரியே ரொம்ப லேட்டாக தான் வந்தா, பட் என்னை பார்த்ததுக்கு அப்புறமாவது அவள் கொஞ்சம் வேகமாக ஓடி வந்திருக்கலாம். அதுவே அவ என்ன மாதிரி இப்படி ஒரே இடத்துல ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நான் அவளை மாதிரி அப்படியே பொறுமையா அண்ணனட போட்டு வந்திருந்தா அவ சும்மா இருந்திருப்பாளா, இந்நேரத்துக்கு கண்டிப்பா தாம் தூம்னு குதிச்சிருப்பா, அதே கேள்வியதான் நான் அவகிட்ட கேட்டேன். நானா இன்னைக்கு உன்கிட்ட அவுட்டிங் போலான்னு சொன்னேன், நீ அதானே அரேஞ்ச் பண்ண, அப்போ நீயே தனியா அவுட்டிங் போய்க்கோன்னு சொல்லிட்டு என் கூட சண்டை போட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். இப்போ நான் கால் பண்ணா கூட அட்டென்ட் பண்ண மாட்டா, என் மேல ரொம்பவே கோவமா இருக்கா போல, ஒருவேளை இதை ஒரு ரீசனா வச்சு என் கூட பிரேக்அப் பண்ணிட்டா நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பா என்னால அவ இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்லி பயங்கரமா அழவும். ஐயா, நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் ஆகாது, நாரி உன்னை கழட்டி விட்டுட்டு போகணும்னு நினைச்சிருந்தா எப்பவோ பண்ணிருக்கலாம், பிகாஸ் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துதானே இந்த வருஷத்துக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்க, அதுல அவ பாஸ் பண்ணி காலேஜுக்கு போயிட்டா, பட் நீ ஃபெயில் ஆனதுனால இன்னும் கோச்சிங் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு தானே இருக்க, அப்படி இருந்துமே அவன் உன்கிட்ட இன்னும் பேசிட்டு இருக்கா, உன் மேல ரொம்பவே பாசமா இருக்கா, பயங்கரமா மோட்டிவேட் பண்றா, சோ நீ பயந்துட்டு இருக்க மாதிரி கண்டிப்பா எதுவுமே தப்பா நடக்காது, உன் மேல இருக்கிற கோவத்தினால என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு மூணு நாள் பேசாம இருப்பா, பட் நாலாவது நாள் கண்டிப்பா வந்து பேசிடுவா, அதுக்காக நீ ஒன்னும் அவ உன்கிட்ட வந்து பேசணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காத, முடிஞ்ச வரைக்கும் நீயே எப்படியாவது ட்ரை பண்ணி உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையுமே சால்வ் பண்ணிட்டு சீக்கிரமா பேச பாருங்கன்னு ஹீரோயின் அட்வைஸ் பண்றா. அப்போ சரி, நானே இந்த எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்றேன், தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரீஷியஸ் அட்வைஸ்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு டோமிங் அங்கே இருந்து கிளம்பிடுறான்.
அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு இந்த டேட்டில் இத்தனை மணிக்கு இந்த இடத்துல உங்களுக்கு இன்டர்வியூன்னு சொல்லி மெசேஜ் வரவும், அவளுமே அதுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது பயங்கரமாக அவளுக்கு பசிக்க ஆரம்பிக்குது. பார்த்தா அதுக்கு ஏதோ நல்ல ஸ்மெல் வரதுனால அப்படியே அதை ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஹீரோவோட ஹோட்டல் தான். வாங்க வாங்க, உங்களுக்கு கால் பண்ணுறதுக்காக தான் நான் வெளியில் வந்தேன். நான் ஒரு சில ரெசிபீஸ்லாம் செஞ்சுருக்கேன், வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை சொல்லுங்கன்னு ஹீரோ கூப்பிடவும், ஐ நமக்காக தான் இவன் சமைச்சிருக்கானான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அப்படியே வளைச்சி வளைச்சி அந்த டிஷ்ஷை ஃபோட்டோலாம் எடுத்துட்டு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோ அந்த ரெசிபியில் ஆட் பண்ணியிருந்த இன்க்ரீடியன்ஸோட டேஸ்ட் எப்படி இருந்தது, ஃப்ளேவர் எப்படி இருந்ததுங்கிற எல்லாத்தையுமே அக்கு வேற ஆணி வேற பிரித்து பிரித்து சொல்லிட்டு செகண்ட் ஆ இருந்த பாட்டி ரொம்ப ரொம்ப டேஸ்டாக டெண்டரியாக ஜூஸியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்ததாக ரிப்ளை பண்ணிடுறா. ஸோ ஸ்வீட், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம், இன்னைக்கு மார்னிங் உங்கள் வீட்டு வாசலில் யாரோ உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருந்தாங்கள, அவங்க யாருன்னு ஹீரோ கேட்க ஹீரோயினுமே டோமிங்கை பற்றி சொல்லிட்டு, சரி ஷெஃப் நீங்கள் லவ் பண்ணுறீங்களா இல்லை உங்களுக்கு யாருன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு கேட்கவும், அப்படியெல்லாம் யாரும் இல்லைன்னு ஹீரோ சொன்னதுமே ஹீரோயின் மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருது. அதுவே இங்கே நம்ம டோமிங்கை பார்த்தோன்னா எப்படியாவது அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட திரும்ப பேசணுங்கிறதுக்காகவே அவளுக்கு கால் பண்ணும்போது, நான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்கில் இருக்கேன், ஸோ நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன்னு அவள் சொல்லிகிட்டே இருக்கச்ச, சீக்கிரமாக வான்னு சொல்லி அவளை பின்னாலேருந்து யாரோ ஒரு பையன் கூப்பிடவும், பாவம் நம்ம டோமிங் தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ யார் கூட இருக்கான்னு யோசிச்சு ரொம்ப அப்செட் ஆகிடுறான். இன்னொரு சைடு செம்ம கெத்தா ட்ரெஸ் பண்ணிட்டு வர நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து, ஷெஃப் இப்போ நான் ஒரு நல்ல வேலையில இருக்கேன், நீங்க எனக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்க முடியுமா, என் கூட டேட்டிங்க்கு வர முடியுமான்னு கேட்கவும், என்ன வேலை கிடைச்சிருச்சா? ஆமா, எந்த கம்பெனிலன்னு ஹீரோ கேட்க, ஒரு நிமிஷம் கொடுங்கன்னு ஹீரோயின் அந்த விசிட்டிங் கார்டை வாங்கி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஐயோ, என்னை சுத்தி ஏதோ அமானுஷங்களும் மர்மங்களும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமா புலம்புறா. அதுக்கப்புறம் தான் இதெல்லாமே தன்னோட கனவுங்கிற விஷயம் அவளுக்கு புரியுது. கட் பண்ணால் எப்படியாவது அந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ணி வேலை வாங்கி நம்ம ஹீரோவை உஷார் பண்ணணுங்கிறதுக்காகவே நம்ம ஹீரோயின் இந்த இன்டர்வியூவில் எப்படி பேசணும் எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிற மேனரிசம்லாம் கற்றுக் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு சென்டருக்குமே போகிறா. அவங்களும் எப்படி இன்டர்வியூவில் பேசணுங்கிற எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறாங்க. தென் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது நம்ம டோமிங் பயங்கரமாக சரக்கடிச்சிட்டு வாசல்லையே விழுந்து கிடக்கிறதுனால நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கவும், அவனுமே தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டுட்டு இவங்க ரெண்டு பேருமே சரக்கடிக்கிறதுக்காக வெளியில் வராங்க. இந்த மாதிரி இது வரைக்கும் நான் 3 times இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், பட் ஒரு தடவை கூட பாஸ் பண்ணல, இந்த தடவையும் பாஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மா என் மேலே கொலை காண்டாகிடுவாங்க, ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பயங்கரமாக புலம்ப, நீ நினைக்கிற மாதிரி உனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமே இந்த உலகத்தில் பிரச்சனை இருக்கு. அப்படி இருக்கச்ச நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்பவே ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும். பிகாஸ் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ரொம்பவே தன்னம்பிக்கையோடு இருப்போம், அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டத்துக்குமே நம்மளால் முன்னேறி போக முடியும்னு ஹீரோ அட்வைஸ் பண்ணுறான். தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க, என்னோட அறிவு கண்ணையும் திறந்து வச்சிட்டீங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருக்கும்போது பசியில அவ வயிறு குர் குர்னு கத்த ஆரம்பிச்சிருது. கட் பண்ணா நம்ம டோமிங்கோட கேர்ள் ஃப்ரெண்டான நாரி அவளுக்கு கால் பண்றச்ச, அவன் பயங்கரமா குடிச்சிட்டு புலம்புறது மட்டும் இல்லாம, நான் மார்னிங் உனக்கு கால் பண்ணப்போ உன்னை வானு கூப்பிட்டது யாரு, உனக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம், என்னை விட அவன் பார்க்க நல்லா இருப்பானா, நீ என் கூட பிரேக்கப் பண்ண போறியா, என்னை கழட்டி விட்டுட்டு போக போறியான்னு கேட்கவும், அவ மார்னிங் என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த சொல்றதுக்குள்ள இவன் காலை கட் பண்ணிடுறான். இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் செம்ம காரமா இருக்க கப் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்த நாள் கண் விழிக்கிற நம்ம டோமிங் ஹீரோ வீட்டுல இருக்கான். என்னப்பா ரொம்ப டயர்டா இருக்கியா, எல்லாமே ஓகே தானே, இப்ப நீ நல்லா இருக்கியான்னு கேட்டுக்கிட்டே நம்ம ஹீரோ பக்கத்துல வரவும், யோ நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரியான ஆளு நான் இல்ல, எனக்கு ஏற்கனவே ரொம்ப அழகா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, என்கிட்ட வராத, விலகிப்போ விலகிப்போன்னு டோமிங் கத்த. இங்க பாரு தம்பி, நான் ஹீரோயினோட எதிர் வீட்டில் தான் இருக்கேன், நைட்டு நீ பயங்கரமாக குடிச்சிட்டு வராண்டால விழுந்து கிடந்த, அதனால தான் போனா போதுன்னு சொல்லி என்னோட வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்தேன்னு ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம தலைவருக்கு நைட்டு பண்ண எல்லா ரகளையும் இப்போ ஞாபகம் வருது. தென் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நைட்டு தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட எப்படி எப்படிலாம் பேசுனாங்கிற எல்லா விஷயங்களுமே ஞாபகம் வரவும், ஐயையோ பெரிய தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். போனா போது சின்ன பையன் பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நாரிக்கு மெசேஜ் பண்ணி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீ கரெக்டா இந்த டைம் ஹீரோவோட ரெஸ்டாரண்ட்டுக்குமே வந்துடுன்னு சொல்லி நம்ம டோமிங்கையுமே அங்க கூட்டிட்டு போய் கொஞ்சம் ஃபிளார்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து, தம்பி நான் உனக்காக கோடு போட்டுட்டேன், இதுக்கப்புறம் நீ தான் அதுக்கு மேல ரோடு போடணும், எப்படியாவது அவ கையை கால பிடிச்சு சாரி கேட்டு ஒழுங்கா இந்த ப்ராப்ளம சீக்கிரமா சால்வ் பண்ணிட்டு வான்னு ஹீரோயின் சொல்லிடுறா. ஈவன் நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரி இந்த டோமிங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு இவனை பத்தி நல்லாவே தெரியுங்கிறதுனால கோவப்படாம, நேற்று என்னோட காலேஜ்ல ஒரு முக்கியமான ஈவன் நடந்துட்டு இருந்தது, அதனாலதான் என்னோட சீனியர் சீக்கிரமா என்ன வான்னு கூப்பிட்டாரே தவிர நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லவும், எனக்கு உன பத்தி நல்லா தெரியும் செல்லக்குட்டி, பட் எங்க ஒரு வேலை நீ மனசு மாறிடுவியோங்கிற பயத்தினாலதான் நேத்து நான் உன்கிட்ட அப்படி பேசினேனே தவிர உன கஷ்டப்படுத்தணும் காயப்படுத்தணுங்கிற மாதிரியான இன்டென்ஷன் எனக்கு இல்லைன்னு சொல்லி நம்ம டோமிங்குமே அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சாரி கேட்டுறான்.
இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, எனக்கு தான் உன பத்தி நல்லா தெரியுமே. சரி சரி, சீக்கிரமா சாப்பிடு. இன்னைக்கு நீ கண்டிப்பா கோச்சிங் கிளாஸ் போயாகணும். நான் ரீசெண்டா நீ கொஞ்ச நாளா கோச்சிங் கிளாஸ்க்கு போறதில்லன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? இதுக்கப்புறம் நீ கிளாஸ பங்க் பண்ண கூடாது. ஸோ நீ இந்த வீக் ஃபுல்லாக கோச்சிங் கிளாஸ்க்கு போயிட்டு வா. கண்டிப்பாக நாம ரெண்டு பேரும் நெக்ஸ்ட் சண்டே அவுட்டிங் போகலான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து டொமிங்கை கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். அப்போ நம்ம ஹீரோட ரெஸ்டாரண்ட்குள்ளே வர ஒரு பொண்ணு அவன்கிட்ட, நீ என்கிட்டேருந்து தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காத, நீ எங்கே போனாலும் கண்டிப்பாக நான் உன்னை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சி வந்துடுவேன் பார்த்தியான்னு சொல்லவும், நம்மளுமே லைட்டாக ஆக்வர்டாக ஃபீல் பண்ணி அந்த பொண்ணுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸு ஒயின்லாம் கொடுத்து பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம ஹீரோயினுமே பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணு, எப்படிடா உன்னால மட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரி சமைக்க முடியுது, நான் உன்னை இத்தனை நாளா எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமான்னு சொல்லவும், நீயும் நானும் என்ன இன்னைக்கு நேத்தா பழகிட்டு இருக்கோம், சோ நான் உன் கூட நிறைய நாள் இருந்ததுனால உனக்கு எப்படி சமைச்சா பிடிக்கும் பிடிக்காதுங்கிற எல்லாமே எனக்கு தெரியும்னு ஹீரோ ரிப்ளை பண்றான். ஆத்தி, இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா ஒருவேளை லவ்வர்ஸா இருப்பாங்களோ, பட் ஹீரோ என்கிட்ட யாரையுமே லவ் பண்ணலன்னு சொன்னானே, அப்போ கண்டிப்பா இந்த பொண்ணு ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டா தான் இருக்கணும்னு சொல்லி ஹீரோயின் ரொம்பவே பயந்துடுறா. பார்த்தா அதுக்கு அவ வேற, இன்னைக்கு நைட்டு நான் உன் கூட உன் வீட்டில தான் ஸ்டே பண்ண போறேன்னு சொன்னதுமே அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. ஐயோ, இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தோம்னா கண்டிப்பா அழுதுருவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தன்னோட பேக் எடுக்கிறதுக்காக உள்ள போறச்ச, நம்ம ஹீரோ அப்படியே ஸ்வீட்டா அவகிட்ட பேசுறான். பட் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க கிட்ட பேச மனசே வரமாட்டேங்குது. படுபாவி, எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இல்லை, நான் சிங்கிள்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டு இப்போ எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் கூட சேர்ந்து கும்மால் அடிக்க போறியாடாங்கிற மாதிரி ரொம்பவே பாவமா ஹீரோவை பார்த்து ஒரு லுக்கு விட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து சோகமா கிளம்பிடுறா. ஆக்சுவலாக இவங்க வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட அக்கா தான். ரீசெண்டாக நம்ம ஆளு வீட்டில் யார்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் ஊரை விட்டு ஓடி வந்து இந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருக்கான். ஏன் தம்பி, நம்ம பேரண்ட்ஸே ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சு தான் நடத்திட்டு இருக்காங்க, ஆனால் நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் ஏன் இப்படி இங்கே வந்து தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு கேட்கவும், நான் அவங்கள மாதிரி எப்போ பார்த்தாலும் டெய்லி மெனுவில் இருக்கிற ஃபுட்டை சமைக்க விரும்பலை, எனக்கு என்ன தோணுதோ அதை நான் ஆத்மார்த்தமாக சமைக்கணும், என்னோட கஸ்டமர்ஸ் அதை ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்கிறான். அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ ஒரு பொண்ணு வந்தாலே அவ யாரு, எதுக்காக அவ நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து டென்ஷன் ஆகணுங்கிற மாதிரி ஹீரோவோட அக்கா கேட்க, இந்த மாதிரி என்னோட எதிர் வீட்டு பொண்ணு, அது மட்டும் இல்லாம இந்த ரெஸ்டாரண்டோட ரெகுலர் கஸ்டமர்னு ஹீரோ சொல்ல, எனக்கு என்னமோ அந்த பொண்ணோட ரியாக்ஷனை பார்க்கும்போது கஸ்டமர் மாதிரி தெரியல, என்ன ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களான்னு ஹீரோவோட அக்கா கேக்குறாங்க. நீ பாட்டும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத, பேசாம வந்த வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி தன்னோட வீட்டுக்குமே கூட்டிட்டு போறான். அதுவே இங்க நம்ம ஹீரோயின் பார்த்தோம்னா, ஹீரோ தன்னை ஏமாத்திட்டான்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. இந்த உலகத்துல வேற பொண்ணே கிடைக்கலையா, எதுக்காக ஹீரோ என்கிட்ட நல்லா பேசணும், என்ன ரொம்பவே அக்கறையா பாத்துக்கணும், இப்படி ஏமாத்துறதுக்காக தானா, இது தெரியாம நான் வேற அவனை லவ் பண்ணி தொலைச்சிட்டேன், என்னால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியலன்னு சொல்லி பயங்கரமா அழுதுட்டு அவளுக்கு அவளே, இங்க பேர் பேபி, நீ ஒன்னும் ஹீரோவை உண்மையா லவ்லாம் பண்ணல, ஜஸ்ட் கிரஷ் தான். இப்ப டிவில நாம நிறையவே ஹேண்ட்ஸமான ஹீரோஸ் எல்லாம் பாக்குறோம், அவங்க எல்லாரையுமே என்ன லவ் பண்ணிட்டா இருக்கோம், அந்த மாதிரி பத்தோட பதினொன்னு அத்தோட இது ஒண்ணுன்னு சொல்லி அப்படியே ஜாலியா ஃப்ரீயா போயிட்டே இருங்கிற மாதிரி தனக்கு தானே அட்வைஸ் பண்ணிக்கிறா. அதே நேரம் நம்ம ஹீரோவுமே தன்னோட அக்காவை கூட்டிட்டு வீட்டுக்கு வரான். ஏன் தம்பி, நீ இன்னும் நீ தங்கி இருக்க இந்த வீட்டோட அட்ரஸ் நம்ம அம்மாக்கு சென்ட் பண்ணி வைக்கலன்னு ஹீரோவோட அக்கா கேட்டதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு இவங்க ரெண்டு பேருமே அக்கா தம்பிங்கிற விஷயம் புரிய வருது. அப்பா, நம்ம ரூட் கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஆசையா பேச போறச்ச, என்ன தம்பி இந்த எதிர் வீட்டுலதான் ஹீரோயின் இருக்காளா, அப்புறம் என்ன தலைவருக்கு ஒரே ஜாலிதாங்கிற மாதிரி அவனை செம்மையா கலாய்க்கவும், அதெல்லாம் இல்லைன்னு ஹீரோ ரிப்ளை பண்ண, உண்மையை சொல்லுடா, நான் டெஃபினெட்லி நம்ம அம்மா கிட்ட மாட்டி விட்டுற மாட்டேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா உங்க ரெண்டு பேரோட காதலுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு ஹீரோட அக்கா சொல்ல, நம்ம ஆளு பழிச்சுன்னு நீ பெணாத்திட்டு இருக்க மாதிரி எல்லாம் எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எதுவுமே இல்ல, ஜஸ்ட் அவ என்னோட எதிர் வீட்டு பொண்ணு, அப்புறம் என் ஹோட்டலுக்கு வர ஒரு ரெகுலர் கஸ்டமர் அவ்வளோதான்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறான். இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஹர்ட் ஆகிடுறா, பிகாஸ் இவ நம்ம ஹீரோவா லவ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, ஆனா ஹீரோக்கு தான் மேல எந்த ஃபீலிங்ஸுமே இல்ல, ஜஸ்ட் தன்னை ஒரு எதிர் வீட்டு பொண்ணாவும் கஸ்டமராகவும் தான் பாத்துட்டு இருக்கான்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இப்படியே பார்த்தோம்னா ஒரு சில நாட்களுமே போது நம்ம ஹீரோவால ஹீரோயின் கிட்ட பேச முடியல, அவளை கான்டாக்ட் பண்ண முடியல. திடீர்னு ஹீரோயினுக்கு என்னாச்சு, ஏன் என்கிட்ட சரியா பேச மாட்டாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கச்ச, அந்த ஷாப்புக்குள்ள ஒரு பொண்ணு வரவும், ஹா வாங்க ஹீரோயின், உங்களுக்காக தான் நான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருந்தேன்னு ஹீரோ சொல்ல, அது நம்ம ஹீரோயினே இல்ல வேற ஒரு பொண்ணு. பாவம் நம்ம ஹீரோக்கு முகமே வாடி போயிடுது. அப்போ அங்க வர நம்ம டோமிங் ஹீரோ கிட்ட, நான் ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பட் அவ என் காலையே அட்டன் பண்ண மாட்டா, ரீசெண்டா நான் அவளை பார்க்க கூட இல்ல, என்ன உங்க ரெண்டு பேருக்குள்ள எல்லாம் ஓகே தானே, எதுனா பிரச்சனையான்னு கேட்கவும் நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, இப்ப நீ எதை பத்தி பேசிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்க, அட சும்மா நடிக்காதீங்கன்னு, எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, நீங்க ஹீரோயினுக்கு ஆசாசையா சூப்பர் சூப்பரா சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுக்க அவ அதை சாப்பிட்டுட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ண, இன்ன இடத்துக்கு கண்டிப்பா நீங்க ஒருத்தர் ஒருத்தர் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருப்பீங்க, அப்படி இருக்கும்போது நீங்க லவ் பண்ற மேட்ரு என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களான்னு டோமிங் கேக்குறான்.
அடே இதெல்லாம் எனக்கு தெரியாம எப்படா நடந்துச்சுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்பவே பாவமா ஒரு ரியாக்ஷன் கொடுக்கவும், ஒருவேளை இவன் நம்ம ஹீரோயினை ஏதாவது பண்ணிட்டு சைலண்டா இருக்கானு சொல்லி நம்ம டோமிங் ஹீரோ மேலேயே சந்தேகப்படுறான். பட் இப்போ நம்ம ஆள் பார்த்தோம்னா இன்டர்வியூவில் இருக்கா. ஆனால் என்ன, ரீசெண்டாக லவ் ஃபெயிலியர் ஆனதுனால அதுலேருந்து நம்ம ஹீரோயினால் மீள முடியலை. ஸோ அந்த இன்டர்வியூவில் கேட்குற எல்லா குவெஷன்ஸுக்குமே தப்பு தப்பாக ஆன்சர் பண்ணவும் உனக்கு வேலை இல்லாமான்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஹீரோயினை அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த சோகத்தில் பயங்கரமாக சரக்கடிச்சிட்டு புலம்பிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே போகிற நம்ம டோமிங் அவளை உயிரோட பார்த்ததுமே ரிலாக்ஸ் ஆகிடுறான். பட் நம்ம ஹீரோயினு கண்ணுக்கு டோமிங்கை பார்க்குறச்ச ஹீரோ மாதிரி இருக்கிறதுனால, ஏன்டா டோமரு உனக்கு தான் என் மேலே எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை, அப்புறம் எதுக்காக என்கிட்ட ரொம்பவே நல்லா சந்தோஷமா பேசுன, என்கிட்ட ரொம்பவே அக்கறையா பழகுன, ஓ அப்போ நீ எல்லா பொண்ணுங்கள்டையும் இந்த மாதிரி தான் பேசுவியா, நானும் அதுல ஒருத்தி அதானே, ஆனா எனக்கு நீ அப்படி இல்லடா, நீ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆளு, இருந்தும் என்ன பிரயோஜனம், உனக்கு தான் என் மேல எந்த ஃபீலிங்ஸுமே இல்ல, நான் ஜஸ்ட் ஒரு கஸ்டமர் எதிர்வீட்டு போகணும்னு சொல்லிட்டியே, என்னால இதெல்லாம் தாங்கிக்க முடியலன்னு சொல்லி பயங்கரமா சரக்கடிச்சிருக்கிற நம்ம ஹீரோயின் செம்மையா புலம்ப ஆரம்பிச்சிடறா. பாவாவில் நம்ம டோமிங்கால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதே நேரம் இப்ப நம்ம ஹீரோயின் பண்ணிட்டு இருக்க எல்லா ரகலையுமே ஹீரோ பாத்துறான். ஈவன் இதெல்லாத்தையுமே அறகுறையா புரிஞ்சுக்கிற நம்ம டோமிங் ஹீரோவை பார்த்து, நீ ஹீரோயினை ஏதோ பண்ணிருக்க, அதனாலதான் இப்படி எல்லாம் புலம்பிட்டு இருக்கா, இங்க பாரு நான் கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன், இதுக்கப்புறம் நீ ஹீரோயின் கிட்ட ஏதாவது கல்லாட்டா பண்ணன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு, கண்டிப்பா நான் உன்ன மாறுகை மாறுகால் வாங்கிருவேன்னு சொல்லி செம்மையா மிரட்டிட்டு போயிடுறான். பைத்தியமாயிவங்கிற மாதிரி நம்ம ஹீரோட ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஹீரோயினை வந்து பார்க்கறான். அவன் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கா. ஓகே நம்ம காலையில இதை பத்தி ஹீரோயின் கிட்ட பேசிக்கலாம்னு சொல்லி ஹீரோவுமே தன்னோட வீட்டுக்கு வந்துடுறான். அடுத்து நம்ம டோமிங் ஹீரோயினுக்கு கால் பண்ணி, என்னாச்சு இப்ப எப்படி இருக்கா, தலைவலி கியூர் ஆயிடுச்சா, உனக்கும் ஹீரோக்கும் நடுவுல என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின், அப்படிலாம் எதுவுமே ஆகலையே, நீ எதுக்காக இப்ப அதை பத்தி கேக்குறன்னு கேட்கவும், எனக்கா இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்ட, நேத்து நீதான செமையா சரக்கடிச்சிட்டு ஹீரோவை கண்ணா பின்னாடி திட்டின, இதை நம்பி நான் வேற அவனை பயங்கரமா மிரட்டிட்டு வந்துட்டேன்னு டோமிங் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆளுக்கு நைட்டு என்னென்ன பேசினாங்கிற எல்லாமே ஞாபகம் வருது. தென் நம்ம டோமிங் ஹீரோவை மீட் பண்ணி, சாரி அண்ணா நான் எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி, ஹீரோயின் எப்படி இருக்கான்னு தெரியல, எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு, முக்கியமா எனக்கு இன்னைக்கு ஒரு கோச்சிங் கிளாஸ் இருக்கு, நான் கண்டிப்பா போயாகணும், என்னால ஹீரோயினை பாத்துக்க முடியாது, சோ பிளீஸ் எனக்காக நீங்க ஹீரோயினை பாத்துக்க முடியுமான்னு ஹெல்ப் கேட்கவும், ஓகே நம்ம எதிர் வீட்டு பொண்ணுதானேன்னு சொல்லி நம்ம ஹீரோவுமே அன்னைக்கு அவனோட ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு, ஹீரோயினுக்காக இந்த உடம்பு சரியாதவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடெல்லாம் செய்வாங்கள, நம்ம ஊரில் கூட இந்த கஞ்சிலாம் காய்ச்சி கொடுப்பாங்களே அந்த மாதிரி போட்ரிஜின்னு சொல்லப்படுற ஒரு கஞ்செல்லாம் காய்ச்சி எடுத்துக்கிட்டு ஹீரோயினை பார்க்க போறான். ஆனா நம்ம ஆளு ரொம்பவே கெத்தா, இல்லை எனக்கு வேணாம், சாதாரண ஒரு எதிர் வீட்டு பொண்ணுக்கும் ஒரு கஸ்டமருக்கும் எதுக்காக நீங்க இவ்வளோ அக்கறை காட்டுறீங்க, இதெல்லாம் தேவையே இல்ல, உங்க வேலைய நீங்க பாருங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ரொம்பவே அப்செட் ஆகி, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ உங்களுக்கு ஃபீவர், உங்களுக்காக தான் நான் இதெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், தயவு செஞ்சு நீங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிடுறான். என்னதான் நம்ம ஹீரோயின் அவனுக்கு முன்ன பயங்கரமா சீன் போட்டாலும் பசியில பெருங்குடல் சிறுங்குடலையே சாப்பிட்டுரும் போல, சரி வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் உட்கார்ந்து சும்மா ஃபுல் கட்டு கட்டிட்டு நல்லா அசந்து தூங்கி ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் கண்ணெல்லாம் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. பட் இதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம ஹீரோ கிட்ட பேச்சு வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவனோட பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஹீரோ தன்னோட பக்கத்துல இருக்கிற மாதிரி தோணுது. ஆனா அதெல்லாம் நம்ம ஹீரோயினோட அலோசினேஷன் தான், ஈவன் அந்த வீடு ஃபுல்லாவே நம்ம ஹீரோ இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்போ நம்ம டோமிங் கால் பண்ணி, என்னக்கா இப்ப எப்படி இருக்கா, எல்லாமே ஓகே தானே, ஹீரோ உன்ன வந்து பாத்துக்கிட்டானா, சமைச்சு கொடுத்தானான்னு கேட்கவும், உனக்கே படுறா இந்த மேட்டர் தெரியும்னு ஹீரோயின் கேட்க, நான் தான் ஹீரோ கிட்ட உன்னை பாத்துக்க சொல்லி ஹெல்ப் கேட்டேன், பரவாயில்ல நான் நினைச்சதை விட ஹீரோ நிஜமாவே ரொம்ப நல்லவனாதான் இருக்கான், ஒருவேளை நீ அன்னைக்கு பேசின பேச்சுக்கு நானா மட்டும் வந்திருந்தேன், கண்டிப்பா இந்நேரத்துக்கு உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டேன்னு டோமிங் சொல்ல, நீ இப்ப என்னதான்டா சொல்ல வரன்னு ஹீரோயின் கேட்க, அன்னைக்கு நீ சரக்கடிச்சிட்டு வளர்ன எல்லாத்தையுமே ஹீரோ பக்கத்துல இருந்து கேட்டுட்டான்னு டோமிங் சொன்னதுமே ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுறது. ஆத்தி இந்த மாதிரி தெரியாம அக்கறையா சாப்பாடு சமைச்சு கொண்டு வந்தவனுக்கு முன்ன பயங்கரமா சீன் போட்டுட்டோமேங்கிறத ஃபீல் பண்ற நம்ம ஹீரோயின் உடனே ஹீரோவை மீட் பண்றா. அப்போ நம்ம ஆளு அவனோட ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வரதுனால ஹீரோவும் ஹீரோயினும் வேற ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் பேசுறாங்க. நீங்க எனக்காக சமைச்சு கொடுத்த எல்லா சாப்பாடுமே ரொம்ப நல்லா ரொம்ப சூப்பரா இருந்தது, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி ஹீரோ கிட்ட அந்த டிஃபன் பாக்ஸையுமே கொடுக்கறா. என்னன்னு தெரியல, இப்ப ரீசெண்டா எனக்குள்ள நிறையவே மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு, எங்க திரும்பி பார்த்தாலும் நீங்க நிக்கிற மாதிரி இருக்கு, எப்பயுமே உங்களோட சிரிச்ச அந்த குரல் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு, நான் நானாவே இல்ல, உங்களை எப்படியாவது மீட் பண்ணிடணும், உங்ககிட்ட எதுனா பேசிடணுங்கிற மாதிரியான ஏக்கம் எனக்குள்ளவே இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் முன்ன சொன்ன மாதிரி நீங்க ஜஸ்ட் எனக்கு ஒரு எதிர் வீட்டு பொண்ணு இல்ல, அதே நேரம் என் ஷாப்புக்கு வர கஸ்டமருமே இல்ல, அதெல்லாம் விட நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதோ ஒரு வேவ்லென்த் இருக்குன்னு ஹீரோ சொல்ல, ஆஹா இந்த சான்ஸை எப்படியாவது கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோயினுமே பச்சக்குன்னு ஹீரோ கணத்துல ஒரு கிஸ்ஸ போட்டு விட்டுட்டு, எனக்குமே அப்படிதான் இருக்குன்னு ரிப்ளை பண்ணிடுறா. பாவம் நம்ம ஹீரோ ப்ரப்போஸ் பண்ண அடுத்த செகண்டே கிஸ் கொடுப்பான்னு தெரியாம போச்சேங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்க.
பார்க்கவும் இதெல்லாம் ஜஸ்ட் ட்ரெய்லர் தான், இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மெயின் பிக்சரை பார்ப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறா. கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயினுக்காக ரொம்பவே சூப்பராக இந்த ஃப்ரூட் பஞ்சுன்னு சொல்லுவாங்களே, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் பவுலில் டெக்கரேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டெசர்ட் செஞ்சு கொடுக்கவும் நம்ம ஹீரோயினுமே அதை சாப்பிட்டுட்டு ரசிச்சு ருசிச்சு வழக்கம் போல் ஆஹா ஓஹோன்னு புகழ ஆரம்பிக்கிறா. உன்னை இப்படியே சிரிச்ச முகத்தோட பார்க்கறதுக்காக நான் லைஃப் லாங் கூட உனக்கு சமைச்சு தர ரெடியாக இருக்கேன்னு ஹீரோ சொல்ல, ஆமாம் நீ தான் சமைச்சாகணும், ஏன்னா நீ தான் பெரிய ஷெஃப் ஆச்சேன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணுறதுனால, அப்போ நீ எனக்கு கண்டிப்பாக சமைச்சு தர மாட்டே அப்படிதானேன்னு கேட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து சிரிக்க, திரும்ப நம்ம ஹீரோயினுமே ரொம்ப க்யூட்டாக சிரிக்கன்னு இந்த மூவியுமே ரொம்ப சந்தோஷமாக க்யூட்டாக முடியுது. உங்கள் எல்லாருக்குமே இந்த மூவி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமாக அடுத்த மூவியில் மீட் பண்ணுறேன். அண்ட் ஆல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஆஃபி.